ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா பிஸியா இருக்கிறீங்களா ஐயா? அவ்வளவு பிஸின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் பிஸி. உயிரும் ஆத்மாவும் ஒண்ணுங்களா ஐயா? உயிரும் ஆத்மாவும்ங்கிறது வந்து, ஆன்மாங்கிறது வந்து பரம்பொருள், அது பரம்பொருள்ங்கிற மாதிரி உள்ளது. அதனால ஆமா, அது வந்து உயிரும் ஆன்மாவும் ஒண்ணுன்னு நம்ம சொல்லக்கூடாது. உயிருங்கிறது நம்முடைய ஒரு ஒரு சின்ன வெளிப்பாடு, அதாவது ஆன்மாவினுடைய ஒரு அடுத்த வெளிப்பாட்டுல உயிரும் ஒண்ணு. உயிர்கள் உயிர்கள் வந்து உயிர் வந்து பல உயிர்கள்னு சொல்லலாம். ஆன்மாங்கிறது ஒண்ணுதான், ஒரே ஆன்மாதான். ஆன்மாவில பலங்கிறதே கிடையாது, பலங்கிறதே கிடையாது, பல கிடையாது. ஆனா இப்ப ஆன்மாங்கிறது வந்து உயிருக்கு உயிரானதுன்னு சொல்லிடலாம். இப்போ அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு திரை, சினிமா திரை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. சினிமா திரையில வந்து, சினிமா திரை வந்து ஒரே திரை தான், அந்த திரையில நிறைய படங்கள் தருது பாத்தீங்களா. பல படங்களும், ஒவ்வொரு படங்களும் ஒரு உயிர்னுட்டு சொல்லிடலாம். திரை ஒண்ணுதான், அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே ஆத்மா தான். ஆனா அந்த ஆத்மாவிலதான் உயிர்கள்ங்கிற மாதிரி பல விதமான தனித்தனி அம்சங்கள்லாம் வருது. அம்சங்கள் வருது. ஓகே, நல்ல ஒரு விளக்கம் ஐயா. இப்ப இந்த மரணம் இல்லாத குடும்ப வாழ்வுன்றாங்களே ஐயா, இப்ப நம்மளோட ஐயாவோட இத, அதாவது அது மெத்தட்னு சொல்ல முடியாது, ஐயாவோட வழிமுறையில இப்படி போனா ஐயா நமக்கு மறுபிறவி இல்லைங்களா ஐயா? அதாவது வந்து யாருக்குமே வந்து மறுபிறவி வேணும்னுட்டு ஒன்னும் கட்டாயம் கிடையாது. இப்போ பிறவி வேணுங்கிறது வந்து யாராவது எல்லாரும் விரும்பிதான் பிறவி எடுக்கிறாங்க. இப்ப நீங்க வேண்டாம்னா பிறவி இல்லாமல் இருந்துகிடலாம். ஆமா, எல்லாருமே விரும்பிதான் எடுக்கிறாங்க. இப்ப வந்து இப்போ நீங்க வந்து உதாரணமா வந்தீங்கன்னா, உங்க முன்னால வந்து நிறைய லட்டு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு லட்டு மேல ரொம்ப விருப்பம் இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் தான் லட்டை பாத்துட்டே இருப்பீங்க, எடுத்து சாப்பிட மாட்டீங்களா? அதே மாதிரிதான் நினைச்சிருந்தா, இப்ப நமக்கு வந்து ஒரு பிறவினிட்டு எடுத்தாதான் நமக்கு சில அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். அதனால எல்லாருமே அனுபவங்கள் வேணுங்கிறவங்க எல்லாம் பிறந்துக்கிடுவாங்க. நம்ம அனுபவங்கள் வேண்டான்னு சொல்லி சொன்னா பிறக்காமல இருந்துகிடலாம். அவ்வளவுதான். நீங்க அனுபவங்கள் வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்க இப்ப முடிவு பண்றத பொறுத்து. அனுபவங்கள் வேணும்னா பிறந்துடுங்க, பிறக்க வேண்டியதுதான். அனுபவங்களே வேண்டாம்னா பிறக்காம இருந்துகிடலாம். அது யாருக்கு யாருக்கு வந்து அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா, ஞானிக்கு ஒருத்தருக்கு தான் அனுபவங்கள்லாம் வேண்டியது இல்லை. அனுபவங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்கிற மாதிரி எண்ணம் யாருக்கு வரும்னா, ஞானிக்கு மட்டும்தான் வர முடியும். அதனால அவங்க வந்து பிறக்கணுங்கிறதுல ஒன்றும் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. சரி, இருந்தாலும் பிறந்தாலுமே கூட அதை ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. அதனால அவனும் ரொம்ப சங்கடப்பட மாட்டாங்க. சங்கடப்பட மாட்டாங்க அப்படி சொல்லுங்க. அதுதாங்கய்யா, வேற ஒண்ணும் ஒரு பெரிய இது இல்ல. சரி சரி. ஓகே ஐயா, புத்தகம் வந்துருச்சீங்களா? செக் பண்ணி பார்த்தா கிடைக்கல. இல்ல, உங்களுக்கு வச்சு உங்க மெயில் ஐடிக்கு அனுப்பி விட்டாம, நீங்க ஒன்னும் பாக்கலையா? இல்ல, திறக்க முடியலங்கய்யா. நானும் எப்படி எப்படி திறந்து பாக்குறோம், முடியல, திறக்க முடியல. உங்க இமெயில் ஐடிக்கு அனுப்பணுமே. உங்க இமெயில் இமெயில் ஐடி கொடுத்தீங்களா? இமெயில் ஐடி கொடுத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, ரைட் ரைட் ரைட். அந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சிருக்கேன் மேம். ஓ சரி, நான் பரவாயில்ல, திருப்பி நான் செக் பண்ணி பாக்குறேன். ஏன்னா அன்னைக்கு நான் திருப்பி திறந்து பாக்குறேன், முடியல, திறக்கவே முடியல. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவரு அது ஏதாவது உங்களுக்கு அதுல ப்ராப்ளம் இருந்துன்னு சொன்னா, நீங்க அங்க நான் ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பர்ல நீங்க அவங்ககிட்ட போன் பண்ணி திறக்க முடியல என்ன பண்ணணும்னு அவங்ககிட்ட கேட்டுக்கிடுங்க. ஒரு நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கிடுங்க. ஓகே சொல்லுங்க. 9789 16 55 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
ஆமா அவர் பேரு ஜீவமணி.
அவர்கிட்ட நீங்க பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அதுல ஓபன் பண்றதுல ப்ராப்ளம் அவரு என்ன பண்ணணும்னு சொல்லிடுவாரு. நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு புக்ஸ் வேணும்னாலும் கூட ஆங்கிலத்துல ரெண்டு மூணு புக்ஸ் வந்துட்டு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு மெயில் பண்ணி விட்டுருவாங்க, நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்க.